நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முருங்கைக்கீரையை வச்சு ரொம்பவே அருமையான ஒரு கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு காணொலிக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இதுக்கு 5 வரமிளகாவை இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது அவ்வளோத்தையும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்கும். சைடில் உள்ளதை நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோ இந்த பதத்தில் இருக்கணும், ரொம்ப நைஸாகவும் வேண்டாம். இப்போ 1 கிளாஸ் இல்லைன்னா 3/4 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்து இந்த மாதிரி கழுவி சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ 1 பூண்டை உரித்து எடுத்துக்கலாம், அதையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதையும் இதோட சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை இதோட சேர்த்துடலாம். தண்ணி நம்ம நல்லா கட்டியாக வேணும் அப்படின்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. தண்ணி 2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இல்லை ரொம்ப தண்ணியாக வேணும், கஞ்சி பதத்தில் வேணும் அப்படின்னா ஒரு 5-6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு நல்லா ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதோ இந்த பதத்தில் தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா வேகிறதுக்காக நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இப்போ குக்கர் அடுப்பில் ஏற்றிடலாம். 5 விசில் வரணுங்க, 5-6 விசில் வந்தாலே போதும். இந்த மாதிரி கஞ்சி வந்து தயாராகிரும். சளிக்கு வந்து இது ரொம்பவே நல்லதுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை கருத்துப்பட்டியில் பதிவிடுங்க. இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பொறுமையாக இருந்து பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றிங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சீக்கிரமாகவே நான் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன்.